வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் என்னோட இந்த 6 மந்த் ப்ரெக்னென்சி பீரியட் பற்றியும் அண்ட் என்னோட ப்ரெக்னென்சி எந்த மாதிரி வந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஆக்சுவலி நிறைய இஷ்யூஸ்க்கு அப்புறம் தான் வந்துட்டு கன்ஃபர்மேஷனே ஆச்சு, ஸோ அது என்னென்ன அண்ட் வந்து இந்த 6 மந்தில் வந்து நான் என்னென்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணேன் அண்ட் அதுக்கு நான் எடுத்த ஸ்டெப்ஸ் என்ன, ஸோ என்னென்ன ப்ரிகாஷன், என்னென்ன ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டேன், என்னென்ன பண்ணிகிட்ருக்கேன், ஸோ டெலிவரி வந்து எனக்கு இந்தியாலேயா இல்லை வந்து துபாயிலேயா அண்ட் வேறவர் எங்கே இருந்தாலும் ஏன் அந்த டிசிஷனாக நான் எடுத்தேன் அண்ட் என்னோட நான் இப்போ வந்து ஒரு மீல் பிளான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அதை பற்றின லைட்டாக ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் நான் சொல்கிறேன். கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் ஃப்ரம் மார்னிங்லேருந்து நைட்டு வரைக்கும் என்னோடய ஹோல் ப்ரெக்னென்சி பீரியடில் நான் வந்து என்னென்ன சாப்பிட்றேன், என்னென்ன என்ன டைமில் சாப்பிட்றேன், ஸோ இதை பற்றின ஒரு மீல் பிளான் கூட நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபர்தராக ஸ்டார்ட் பண்ண முன்னால் இது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து லேடிஸ்க்கான ஒரு வீடியோ, உமன்ஸ்க்கான ஒரு வீடியோ. ஸோ ப்ளீஸ் நீங்கள் வந்து மேல் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் இதை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீமேலுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும்தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ப்ரெக்னென்சி வந்துட்டு அதாவது ஆகஸ்ட் மந்த்து தான் வந்து கன்ஃபார்ம் ஆச்சு, விச் மீன்ஸ் ஆகஸ்ட் எண்ட் ஆர் செப்டம்பர் 1st அந்த பிகினிங் அந்த பீரியடில் தான் வந்து எனக்கு கன்ஃபார்ம் ஆச்சு. அஃப்கோர்ஸ் நாங்கள் வந்து செகண்ட் பேபி ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு பாப்பா இருக்கா, 3.5 மந்த்ஸ் ஆகுது, இது என்னோடய செகண்ட் பேபி. ஸோ வந்து செகண்ட் பேபிக்காக நாங்கள் வந்து எங்களோட பிளான் என்னவாக இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் பேபியோட 1 இயர் ஆனதுக்கப்புறமா செகண்ட் பேபி பற்றி திங்க் பண்ணலாம் அப்படிங்கிற பிளான் இருந்தது. பட் கண்டிப்பாக செகண்ட் பேபி வேணும் அப்படிங்கிறதுல எங்கள் ரெண்டு பேருக்குமே ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒப்பீனியன் உண்டு. ஸோ வந்து என் ஹஸ்பண்ட்க்கு வந்து 2 சிப்ளிங்ஸ் இருக்காங்க, எனக்கு 1 சிப்ளிங் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நமக்கு வந்து நம்ம குழந்தைக்கும் ஒரு ஏதோ எதர் பாயார் கேர்ள், பட் கண்டிப்பாக வந்து ஒரு சிப்ளிங் வேணும் அப்படிங்கிறதுல எங்கள் ரெண்டு பேருக்குமே சேம் ஒப்பீனியன் தான். ஸோ செகண்ட் பேபி பிளான் இருந்தது. பட் எனக்கு நார்மலி வந்துட்டு என்னோட எல்எம்பி அதாவது சாரி என்னோட பீரியட்ஸ் வந்து எப்போவுமே டிலேவாக தான் வரும். ஸோ அதனால் எனக்கு வந்து எப்போவுமே வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இருந்துகிட்ருக்கும். நான் வந்து இங்கே ஒரு ஹாஸ்பிட்டலில் ஆல்ரெடி வந்து என்னோட பேசிக் செக்கப் எல்லாமே போயிட்டுருந்தேன். பேசிக்காக எனக்கு வந்துட்டு ஏதாச்சும் ஒரு நார்மல் செக்கப் இருக்கும்ல ப்ரெக்னென்சி முன்னால், அந்த மாதிரி ஒரு பேசிக் செக்கப் போயிட்டுருந்தேன். ஸோ வந்து இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகிடும், இந்த மந்த் கன்ஃபார்ம் ஆகிடும் அப்படிங்கிறது ஒவ்வொரு மந்த்தும் தள்ளி தள்ளி போயிட்டு இருந்துச்சு. ஃபைனலி ஆகஸ்ட் மந்த் எனக்கு டிலே ஆனதுக்கப்புறம் சரி ஓகே செக் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். இந்த இன்ஃபர்மேஷன் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இப்படி கூட நடக்குமா அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலேயே இந்த ப்ரெக்னென்சி எப்போதும் தெரிஞ்சது. ஸோ அதனால தான் நான் இது வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிற ஆஸ்பெக்டில் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஸோ வந்து எனக்கு ஆகஸ்ட் மந்த்து டிலே ஆனப்போ ஹாஸ்பிட்டல் போனோம். போனப்போ எனக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னா வந்துட்டு ஒவ்வொரு வாட்டியும் வந்து டிலே ஆகும்போது நாங்கள் வந்து ஃபார்மசி போயிட்டு உங்களுக்கு தெரியும் ப்ரெக்னென்சி டெஸ்ட்டுக்கான கிட் இருக்கும்ல, ஸோ அதை வாங்கிட்டு வந்து செக் பண்ணுவோம். அப்போ எப்போவுமே நெகட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ்னு வர்றதுனால இப்போவுமே செக் பண்ணி நெகட்டிவும் வந்துருச்சு. ஸோ என்னதான் நம்ம வந்து வீட்டில் செக் பண்ணாலும் 100% கன்ஃபர்மேஷன் நமக்கு பிளட் டெஸ்ட்லேருந்து தான் கிடைக்கும், நிறைய பேருக்கு தெரியும். ஸோ டைரெக்டாக நம்ம வந்து பிளட் டெஸ்ட்டே செக் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நாங்கள் வந்து பிளட் டெஸ்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு ஹாஸ்பிட்டல் போனோம். போனப்போ வந்து எனக்கு அந்த பிளட் டெஸ்ட்டில் வந்து ரிசல்ட் வந்து நெகட்டிவ்னு வந்துருச்சு, ஓகேங்களா. ஸோ வந்து ஓகே ஃபைன் நெகட்டிவ்னு வந்துருச்சு. ஸோ அப்போ நான் டாக்டர்கிட்ட மீட் பண்ணும்போது நான் கேட்டது, எனக்கு எப்போவுமே இப்படி வந்துட்டே இருக்குது, ஸோ வந்து எனக்கு வந்து சீக்கிரமாக செகண்ட் பேபி வந்து ஃபார்ம் அதாவது செகண்ட் பேபி வந்து கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறதுனால எனக்கு வந்து அவங்க என்ன சொன்னாங்கன்னா, என்ன அட்வைஸ் பண்ணாங்க அப்படின்னா, ஓகே உங்களுக்கு வந்து நாங்கள் நார்மலாக ஸோ வந்து நார்மலாக பீரியட்ஸ் வர்றதுக்கான டேப்லெட்ஸ் கொடுக்குறோம், அது நீங்கள் வந்து சாப்பிடுங்க. ஸோ பீரியட்ஸ் வந்ததுக்கப்புறம் வாங்க, நான் சம் விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ்லாம் கொடுக்குறேன், ஸோ வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் உங்களுக்கு ஃபார் செகண்ட் ப்ரெக்னென்சி அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டோம்.
பட் என்னை விட அதிகமாக என் ஹஸ்பண்ட்க்கு வந்துட்டு ஒரு இன்ஸ்டின்ட் தோணிட்டே இருந்துச்சு. சொல்லிட்டு இருந்தாங்க, நீ வந்து அந்த டேப்லெட்ஸ் வந்து சாப்பிடாத, வெயிட் பண்ணு, எனக்கு ஏதோ ஃபீல் ஆகுது, நமக்கு மேபி இந்த பேபி வந்து கன்ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆகுது, ஸோ வந்து ஜஸ்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிட்டு 1 week அப்படி இப்படி வீக் டேஸ்னால அப்படி இப்படி 1 week போயிடுச்சு. ஸோ வீக் எண்டில் அகெயின் வந்துட்டு நாங்கள் சரி ஓகே இதுக்கும் இன்னொரு வாட்டி செக் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக ஃபார்மசி போய் அகெயின் அதே சேம் கிட் வாங்கி செக் பண்ணப்போ எனக்கு பாசிட்டிவ்னு வந்தது. ஸோ வந்து என்னால் நம் இப்போ வந்து நான் ஹாப்பி ஆகிறதா ஆக வேணாமாங்கிற டவுட்லேயே இருந்தோம். அதாவது கன்ஃபார்ம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படவா, இல்லை இது கன்ஃபர்மேஷனாக எடுத்துக்கலாமா வேணாமா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஆசோலேஷனாக இருந்தது. ஏன்னா வந்து நமக்கு வந்து பிளட் டெஸ்ட் தான் வந்து 100% கன்ஃபர்மேஷன் கொடுக்குறது. நம்ம வந்து ஜஸ்ட் ஃபார்மசியில் வாங்கி கிட்டு யூஸ் பண்ணி நம்ம வந்து யூரின் டெஸ்ட் பண்ணாலும் அதில் காமிக்கிறது வந்து நமக்கு 100% கன்ஃபார்ம் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நான் சந்தோஷப்படுறதா வேணாமா, நிஜமா நான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஒரு ஒரு என்ன சொல்கிறது டைலமா மென்டாலிட்டியில் இருந்தோம். சரி ஓகே ஃபைன் சொல்லிட்டு வேறு ஹாஸ்பிட்டல் போய் பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வேறு ஒரு ஹாஸ்பிட்டல் போயிட்டு நாங்கள் வந்து செக் பண்ணோம். செக் பண்ணப்போ வந்து அவங்க ஸ்ட்ரைட்டாகவே வந்துட்டு ஸ்கேன் பண்ணி பார்த்தாங்க. ஸ்கேன் பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து ஃபெட்டல் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனாலும் என்ன பிரச்சனை அப்படின்னா கரு வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. ஆனாலும் என்ன ப்ராப்ளமாக இருந்தது அப்படின்னா ஹார்ட் பீட் வரல. என்னோட எல்எம்பி வந்து ஆகஸ்ட் எண்டு, ஓகேங்களா? ஸோ ஆகஸ்ட் எண்டு கம்பேர் பண்ணும்போது கண்டிப்பாக நாங்கள் செப்டம்பர் 1st week 2nd week அந்த டைமில் போயிருப்போம் அப்படின்னா இந்த டைமில் வந்து கண்டிப்பாக என் குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்திருக்கணும். பட் வந்து ஹார்ட் பீட் வரல. அவங்க ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஃபெட்டல் இருக்குது, கரு இருக்குது, ஆனால் வந்து ஹார்ட் பீட் வரல அப்படின்ட்டாங்க. ஸோ இப்போ அகெயின் சேம் சுச்சுவேஷன், நான் வந்து ஹாப்பியும் ஆக முடியல, என்னால் வந்து என்ன மாதிரியும் இதை எடுத்துக்க முடியல. ரொம்பவே வந்து கஷ்டமாக இருந்தது. உண்மையாக சொல்லணும்னா ரொம்பவே ஃபீல் பண்ணோம், என்னடா இந்த மாதிரி சொல்லிட்டாங்களே அப்படின்ற மாதிரி ரொம்ப ரொம்ப பேடாக ஃபீல் பண்ணோம். ஸோ வந்து வீட்டுக்கும் இன்ஃபார்ம் பண்ண முடியல ஹாப்பியாக, இல்லை இப்படி வந்து கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கர சந்தோஷப்பட்டு வீட்டுக்கு கால் பண்ணி எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே ஃபைன். அப்போ டாக்டர் வந்து என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆஸ் பர் த க்ரோத் வந்து பார்க்கும்போது இது இப்போது வந்து 5 weeks தான் ஆன மாதிரி காமிக்குது. ஸோ வந்து யூ ஜஸ்ட் வெயிட், நீங்கள் கொஞ்சம் இன்னும் வெயிட் பண்ணுங்கள், மேபி 6 weeks 7 week 8 weeks ப்ராபப்ளி 8 weeks வரைக்கும் குழந்தைக்கு வந்து ஹார்ட் பீட் வந்து வரதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அப்படி வரலன்னா நம்ம பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு அப்படி வரலங்கன்னா அப்புறம் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது இல்லை என்ன பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட்டு திங்க் பண்ணுவோம். இப்போ அதை பற்றி யோசிக்க வேணாம், ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்கள், நெக்ஸ்ட் வீக்குக்கு நான் வந்து ஸ்கேன் எழுதி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆஸ் யூஷுவல் நான் சொன்ன மாதிரி அகெயின் நெக்ஸ்ட்டு வீக் டேஸ் ஓடிச்சு. ஸோ ஃபைனலி ஸ்கேன் பண்ண போனோம், என்னோடய 6th week வந்து ஸ்கேன் பண்ண போனோம். ஸோ அப்போ வந்து குழந்தைக்கு ஹார்ட் பீட் வந்துருச்சு. ஸோ அந்த பயங்கர எக்ஸ்ட்ரீம் ஹாப்பி. சீரியஸ்லி நான் வந்து ஒரு சின்ன அட்வைஸ் கூட சொல்லுவேன், நிறைய பேர் வந்துட்டு மேரேஜ் ஆனதுக்கப்புறம் குழந்தை வந்து தள்ளி போடலாம், இல்லை வந்து குழந்தை இப்போதைக்கு வேணாம், கரியர் தான் முக்கியம், மணி முக்கியம் அப்படின்னு நிறைய ரீசன்ஸ்க்காக வந்து குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து தள்ளி போடுவாங்க. பட் சீரியஸ்லி சொல்கிறேன், ஈவன்டோ எங்களுக்கு இது செகண்ட் பேபியாகவே இருந்தால் கூட என் ஃபர்ஸ்ட் பேபி கூட நான் இவ்வளோ ஹாப்பி ஆகலை. ஏன்னா எல்லாமே வந்து பாசிட்டிவாகவே எனக்கு ஒவ்வொரு டெஸ்ட்லேயுமே வந்து எனக்கு பாசிட்டிவ்னு வந்ததுனால எனக்கு வந்து இந்த நெகட்டிவ் தாட்டே வரல. பட் இந்த குழந்தைக்கு வந்து ஃபர்ஸ்டே எல்லாமே நெகட்டிவாக ஃபர்ஸ்ட் காமிச்சிட்டு இருந்ததுனால நான் வந்து ரொம்பவே சஃபர் ஆனேன். பர்சனலி ரொம்பவே ஹர்ட் ஆகிட்டோம் ரெண்டு பேருமே, என்னடா இந்த மாதிரி இருக்குது, ரொம்பவே இப்போ எப்படி சொல்கிறதுன்னு தெரில, பர்சனலி ரொம்ப டிசப்பாயின்மெண்ட்டாக இருந்தது. ஏன்னா வந்து குழந்தை கரு கிரியேட் ஆகுது, அந்த குழந்தை வந்து ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயம் நம்ம ஈஸியாக எடுத்துப்போம், குழந்தை ஓகே கல்யாணம் ஆகிடுச்சு, குழந்தை வந்துருச்சு, அது டெலிவரி குழந்தை வந்து கஞ்சிவாக இருக்காங்க, டெலிவரி ஆகிடும், முடிஞ்சிச்சு அவ்வளோதானே, இது ரொம்ப ஈஸியானு அப்படி கிடையவே கிடையாது. ஒவ்வொரு சின்ன சின்ன விஷயமும் வந்துட்டு அவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயம். குழந்தை கன்ஃபார்ம் ஆகிறதுலேருந்து ஹார்ட் பீட் வரணும், குழந்தைங்களுக்கு வந்து சில லெவல்ஸ்லாம் இருக்கும், சம் ஹீமோக்ளோபின் லெவல்லாம், சாரி ஹீமோக்ளோபின் கிடையாது, சம் லெவல்லாம் இருக்கும், எக்ஸாக்டாக சொல்ல தெரியல, அதில் வந்து கரெக்டாக இருக்கணும், அப்புறம் வந்து குழந்தையோட வளர்ச்சி நல்லா இருக்கணும், குழந்தைக்கு வந்து குழந்தை வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது எந்த டிசீஸும் இல்லாமல் இருக்கணும், இப்படி நிறைய 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 குட்டி குட்டியான விஷயமா இருந்தாலும் நிறைய விஷயம் இருக்குது. ஸோ வந்து ஒரு ப்ரெக்னன்சி ஆர் வந்து ஒரு டெலிவரி அப்படிங்கிறது அவ்வளோ ஈஸியான விஷயமே கிடையாது.
ஈவன் ஃபர்ஸ்ட் பேபிக்கு கூட நான் ஏதாவது சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் பேபி கூட நான் இவ்வளோ ஃபீல் பண்ணதில்லை. செகண்ட் பேபிக்கு எங்களுக்கு அவ்வளோ இது இருந்தது. ஸோ இந்த மாதிரி கூட இருக்கும் அப்படின்னு சொல்ல வரேன். ஏன்னா வந்து நமக்கு மேபி யூனிட் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக காமிக்கலாம், பிளட் டெஸ்ட்டில் நெகட்டிவாக காமிக்கலாம், இல்லை வந்து பிளட் டெஸ்ட்டில் பாசிட்டிவாக காமிச்சு யூரின் டெஸ்ட்டில் நெகட்டிவாக காமிக்கலாம். ஸோ வந்து யூ ஜஸ்ட் வெயிட். நீங்கள் வந்து உண்மையிலேயே கன்சீவ் ஆகணும் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இன்னுமே வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. மேபி ஒன் எக்ஸ்ட்ரா 1 வீக் ஆனதுக்கப்புறம் கூட இன்னொரு வீக் வெயிட் பண்ணி கூட செக் பண்ணி பாருங்க, மேபி அது பாசிட்டிவாக இருக்கலாம். ஸோ இப்படி தான் எனக்கு இருந்தது. எனக்கு அப்படி இருந்தது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, ஓ இப்படி கூட இருக்குமா அப்படிங்கிறது இருந்தது. அண்ட் அப்போது ஹாஸ்பிட்டலில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா என்னோடது வந்து லேட் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ நார்மல் எல்எம்பி டேட்டில் இருந்து என்னோட டெலிவரி டேட் வந்து கன்சிடர் பண்ண முடியாது. அதுலேருந்தும் எல்எம்பி டேட்டில் இருந்தும் 1 வீக் ஆர் 10 டேஸ்க்கு அப்புறம்தான் வந்து அந்த ஃபார்ம் ஆனதே வந்து அந்த கரு ஃபார்ம் ஆனதே ஆயிருக்கு. ஸோ அதுலேருந்து தான் நம்ம வந்து கன்சிடர் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போவுமே வந்து நான் எந்த டாக்டரை பார்க்க போனாலும் சரி, ஸ்கேன் போனாலும் சரி, என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்கேனோட காப்பி வந்து நான் எடுத்துகிட்டு போகணும். அப்புறம்னா மட்டும்தான் அவங்களால என்னோடய டெலிவரி டேட்டை வந்து கால்குலேட் பண்ண முடியும். ஸோ இப்படி தான் என்னோடய கேஸ் இருக்குது இது வரைக்கும். செகண்ட் நான் சொல்லணும்னு நினைக்கிறது வந்து ஓகே என்னென்ன ப்ராப்ளம்ஸ், அதாவது இந்த டெலிவரி அப்போது வந்து எனக்கு என்ன, அதாவது ஒரு கன்சீவாக இருக்காங்க அப்படின்னா வாமிட்டிங் வரும், தலை சுத்து வரும், இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி எனக்கு என்ன இஷ்யூஸ்லாம் வந்தது அப்படின்னா எனக்கு வந்து வாமிட்டிங் வரல. வாமிட்டிங் வந்து வரவே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பட் அதிகமாக வரல. பாப்பாவுக்கு வந்து யாழினிக்கு வந்துட்டு அதிகமாக யாழினி வயிற்றில் இருக்கும்போது ரொம்ப ரொம்ப வாமிட்டிங் இருக்கும். ரொம்பவே கஷ்டப்பட்டேன். எனக்கு சம்டைம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது பிளட்டெல்லாம் வந்திருக்கு, அந்த அளவுக்கு வாமிட்டிங் இருந்தது. டில் 4 மந்த்ஸ் நியர்லி 5 மந்த்ஸ் வரைக்குமே இருந்தது, அதுக்கப்புறம் நார்மல் ஆகிடுச்சு. பட் இந்த பேபிக்கு வந்துட்டு எனக்கு அந்த அளவுக்கு வாமிட்டிங் அவ்வளவா இல்லை. பட் சுத்தமாக இல்லையா சுத்தமாக இல்லையா அப்படின்னு கேட்டால் இருந்தது, பட் ரொம்ப ரொம்ப ரேர். கொஞ்சம் அப்பப்போ ஏதாவது ட்ராவல் பண்ணும்போது தான் கொஞ்சம் வாமிட்டிங்லாம் இருந்தது, மற்றபடி ஓகே. ஓகே இந்த பேபிக்கு எனக்கு என்னெல்லாம் சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு எனக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இல்லை, பட் வந்து நைட்டு வந்துட்டு படுத்திருக்கும்போது அப்பப்போ யூரின் பாஸ் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஸோ லைக் 2 o'clock 3 o'clock வந்துட்டு கண்டினியூஸாக வந்து யூரின் பாஸ் பண்ணுற ஒரு ஃபீல் இருந்தது. அது ஐ திங்க் தட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த சிம்டம் ஃபார் த ப்ரெக்னன்சி. ஸோ செகண்ட் திங் வந்துட்டு படபடப்பாக இருக்கும், திடீர்னு ஃபோன் ரிங் ஆகிடுச்சு, இல்லை வந்து திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்டுச்சு அப்படின்னா வந்து ஹார்ட் பீட் பயங்கர எக்ஸ்ட்ரீமுக்கு வந்து ஹார்ட் பீட் இருக்கும். எனக்கே என்னோடய ஹார்ட் பீட் வந்து பர்சனலி ஃபீல் ஆகும், அந்த அளவுக்கு ஹார்ட் பீட்டை வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அது இருந்துச்சு. அண்ட் தலை சுத்து இருந்துச்சு, ஒரு 3-4 மந்த்ஸ் வரைக்குமே வந்துட்டு கொஞ்சம் தலை சுத்து இருந்துச்சு. சடனாக இருந்துச்சு அப்படின்னா எனக்கு தலை சுத்தும். இந்த 3 சிம்டம்ஸ் தான் இருந்தது. வாமிட்டிங்னு நான் வாமிட்டிங்கை கன்சிடர் பண்ண மாட்டேன், ஏன்னா வந்து ரொம்ப ரொம்ப ரேராக தான் இருந்தது வாமிட்டிங். தலை சுத்து, இந்த படபடப்பு, அதுக்கப்புறம் அந்த யூன் பாஸ் பண்ணுற அந்த ஃபீல், அதுதான் வந்து இருந்தது. மற்றபடி வேறு எந்த சிம்டம்ஸும் இல்லை. அதுக்கப்புறமா இதெல்லாம் வந்து காலப்போக்கில் சரியாயிடும். ஈவன் உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் அதிகமாக இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து ஃப்யூச்சரில் ஒரு 3-4 மந்த்ஸில் வந்து சரியாயிடும். இதுதான் வந்து ப்ராபப்ளி எல்லாருக்கும் இருக்கிறது. ஸோ அதுக்கப்புறமா மெடிக்கலி எனக்கு என்ன இஷ்யூஸ் இருந்தது அப்படின்னு சொல்கிறேன். ஸோ மெடிக்கலி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தைராய்டு ப்ராப்ளம் இருக்குது. எஸ் இப்போவும் இருக்குது தைராய்டு ப்ராப்ளம். அதுக்கப்புறமா வந்துட்டு ஆனால் வந்து இது வந்து நார்மல் ஆகிடும், செட்டில் டவுன் ஆகிடும், ஆஃப்டர் டெலிவரி உங்களுக்கு எல்லாமே செட்டில் டவுன் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ டியூரிங் மை ப்ரெக்னன்சி இது வந்துட்டு கொஞ்சம் நார்மலை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்குது, அதாவது 4.2 அந்த மாதிரி எது இருக்கணும், இப்போ எனக்கு வந்து 4.5 இருக்குது. ஸோ இந்தியாவில் வந்து இதை பெருசாக கன்சிடர் பண்ணிக்க மாட்டாங்க, பட் இங்கே துபாயில் வந்துட்டு இது வந்துட்டு நான் வந்து டேப்லெட்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். மீன்ஸ் தைராய்டுக்கும் வந்து டேப்லெட் சாப்பிட்டுட்டு தான் இருக்கேன். ஸோ அது போயிட்டுருக்கு, அது ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு சுகர். ஸோ எல்லாமே இருக்குது, ஆக்சுவலி சுகரும் இருக்குது. சுகரும் வந்துட்டு அது ஆசிஷல் நான் சொன்ன மாதிரி எல்லாமே வந்து லிமிட்டை விட கொஞ்சம் தான் ஹெவியாக இருக்குது. ரொம்ப சுகர் ஒரு பெரியவங்களுக்குலாம் வரும்ல அந்தளவுக்கு சுகர் கிடையாது. இது வந்து ப்ரெக்னன்சி அப்போ வர ஒரு நார்மலான சுகர், அவ்வளோதான். இதுவும் அகெயின் நான் சொன்ன மாதிரி டெலிவரிக்கு அப்புறம் செட்டில் டவுன் ஆகிடும், பட் ஸ்டில் வந்துட்டு
இருக்கு. ஓகே, என்னென்ன இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் இதை சொல்கிறேன். பட் இதுக்கு வந்து நான் இப்போ டேப்லெட்ஸ் எதுவும் சாப்பிடல, ஏன்னா வந்துட்டு நான் சொன்ன மாதிரி ரொம்ப ஹெவியாக இல்லை, கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ வந்து அவங்க இப்போதைக்கு டேப்லெட்ஸ் தேவையில்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்ட் ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஹீமோக்ளோபின். தட்ஸ் த மோஸ்ட் 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 இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் என்னோட ஹோல் லைஃப்லேயுமே. ஈவன் டோ ப்ரெக்னன்சி முன்னாடியுமே எனக்கு வந்து ஹீமோக்ளோபின் அப்படிங்கிறது ஒரு பெரிய இஷ்யூ தான். என்னோடய ஃபர்ஸ்ட் டெலிவரி அப்போது என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் வந்து 6 இருந்தது டியூரிங் மை 9th மந்த். அதுதான் இன்னும் பெரிய பிரச்சனை. 8 மந்த் எண்ட்லேயே வந்துட்டு நல்லா ஃபைன் பண்ணிட்டாங்க, 7 point something தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் ஊரில் இந்தியாவில் வந்து நான் டெலிவரிக்காக இருந்தேன். ஸோ அப்போ வந்துட்டு எனக்கு தனியாக அதுக்கு ட்ரிப்ஸ் போட்டாங்க, சம் மெடிசின் கொடுத்தாங்க, எல்லாமே கொடுத்தாங்க. கொடுத்தும் எனக்கு வந்து 7 point something இருந்த ஹீமோக்ளோபின் 6 போயிடுச்சு. ஸோ வந்து டெலிவரி அப்போது டெஃபினட்டாக சொல்லிட்டாங்க நார்மலாகிறது ரொம்ப 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 கஷ்டம், ஏன்னா வந்து பெயின் வந்து பேர் பண்ணிக்கிறது முடியாது. ஸோ வந்து நீங்கள் அதுவும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பிளட் வேறு டொனேட் பண்ணுறதுக்கு ஒருத்தங்களை பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் இருந்தது. ஸோ நார்மலாகவே வந்து 11 point something, ஈவன் டெலிவரி இல்லாமல் குழந்தை பற்றி எதுவும் இல்லாமல் ஜஸ்ட் நார்மலாக இருக்கும் போது எனக்கு 11 point something அவ்வளோ தான் மேக்ஸிமம் இருக்கும். 12 வந்து தொட்டதாக சரித்திரமே கிடையாது. அதுதான் என்னோட பாடி கண்டிஷன் அப்படி. ஸோ இப்போது அகெயின் என்னோட ஹீமோக்ளோபின் லெவல் 7 point something இப்போது கரண்ட்லி இருக்கிறது. ஒரு 2 weeks முன்னாடி செக் பண்ணோம், லாஸ்ட் வீக் என்னால் போக முடியல. இந்த ஹீமோக்ளோபின் லெவல் கம்மியாகிறதுனாலேயே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது. அதனால தான் எனக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ கூட ரொம்ப அதிகமாக நான் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டேன், ரொம்ப டயர்டாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கணும். பட் இங்கே துபாயில் இருக்கிறேன், எனக்கு ஒரு பாப்பா இருக்கா, யாரும் ஹெல்ப்புக்கு கிடையாது. ஸோ நம்ம தான் வேலையை நம்ம தான் செஞ்சு ஆகணும். ஸோ பை டிஃபால்ட்டாக முடியுதோ முடியலையோ முடிகிற டைம் வந்து பண்ணிக்குவேன், ஏதாச்சும் ஒர்க் பண்ணுவேன். ஸோ முடியாதப்போ வந்து கொஞ்சம் பட்டு தூங்கிக்குவேன். இப்படி தான் போயிட்டுருக்கு. ஸோ ஹீமோக்ளோபின் வந்து ரொம்ப ப்ராப்ளமேட்டிக்காக இருக்குது இப்போதைக்கு. பட் அகெயின் அதுக்கும் நான் வந்துட்டு எனக்கு 2 சிரப் கொடுத்துருக்காங்க, டேப்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்னுமே வந்து நிறைய டெஸ்ட் எடுத்துட்டுருக்காங்க. ஸோ ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தா, அதாவது மெடிக்கலி என்னென்ன இஷ்யூஸ் இருக்குதுன்னு பார்த்தா, சுகர் இருக்குது, தைராய்டு இருக்குது, அண்ட் வந்து ஹீமோக்ளோபின் லெவல் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது. ஸோ இது மூணு தான் என்னோட இப்போதைய கரண்ட் ப்ராப்ளம். ஸோ இப்போ வரைக்கும் 6 மந்த் வரைக்கும். அண்ட் டெலிவரி வந்து நான் இங்கே பண்ணுறேனா இல்லை வந்து இந்தியாவில் பண்ணுறேன்னா அப்படின்னு கேட்டால், டெஃபினட்டாக துபாயில் தான் பண்ணுறேன். நிறைய ரீசன்ஸ் இருக்குது இதுக்கு. ஃபர்ஸ்ட் திங் வந்துட்டு இந்தியாவில் வந்து பெருசாக பார்த்துக்கிறதுக்கு யாரும் இல்லை, அதுதான் உண்மை. ஏன்னா வந்து அம்மாவுக்கு வந்து உடம்பு முடியாது, ஸோ என் அத்தைக்கும் உடம்பு முடியாது, எல்லாருமே கொஞ்சம் வீக் பாடியாக இருக்காங்க, வீக் கண்டிஷனில் இருக்காங்க கரண்ட்லி. பட் இருந்தாலும் என்னுடைய டெலிவரிக்காக என் அம்மா தான் வராங்க. நான் வந்து இங்கே பார்த்துக்கிறதுக்கு மெயின் காரணம் வந்து ஹாஸ்பிட்டல்லையே இங்கே வந்து நல்லாவே பார்த்துப்பாங்க. அதாவது துபாயில் எந்த ஹாஸ்பிட்டல் நீங்கள் போனாலும் சரி, நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்கிற அந்த பீரியட் வந்து உங்களை நல்லா பார்த்துப்பாங்க. நீங்கள் வீட்டுக்கு வந்தால் மட்டும்தான் கொஞ்சம் கஷ்டம். பட் ஸ்டில் ஓகே ஃபைன், ஏதோ சம்பவம் மேனேஜ் பண்ணிக்க முடியும். அது ஒரு ரீசன். ஊர்லனா வந்து ஹாஸ்பிட்டலுக்கு அலையிறதுக்கே ஒரு ஆள் தனியாக தேவைப்படும், அந்த மாதிரி யாரும் இல்லை. ஸோ வேறு வழி இல்லாமல் ஓகே ஃபைன் சொல்லிட்டு இங்கேயே பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணோம். அண்ட் செகண்ட் ரீசன் வந்துட்டு பாப்பாவை வந்து ஸ்கூல் சேர்க்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணியிருக்கோம். பாப்பாவுக்கு வந்து அட்மிஷன் வாங்கிட்டோம். ரொம்ப ரொம்ப ஹாப்பியஸ்ட் மூமெண்ட் என்னோட லைஃப்பில், ஒன் ஆஃப் த மூமெண்ட்டுன்னு சொல்லுவேன். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அவளுக்கு வந்து அட்மிஷன் போட்டதுக்கு அப்புறமா. ஸோ வந்து பாப்பா நெக்ஸ்ட் மந்த்லேருந்து ஸ்கூல் கிளம்பிடுவா. ஸோ அதுவும் ஒரு ரீசன். சரி ஃபைன், இங்கேயே வந்து டெலிவரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னதுக்கு, அப்படி யோசிச்சதுக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு காரணம். ஓகே ஃபைன், இங்கேயே நம்ம வந்து இந்தியா போகிறத விட துபாயிலே பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சோம். அண்ட் வந்து இங்கே ஹாஸ்பிட்டல் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா, எஸ்பெஷலி வந்து இந்த பீரியடில், அதாவது நான் இப்போது டெலிவரி பண்ணுற இந்த பீரியட் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக நிறைய டெஸ்ட்லாம் எடுக்க சொல்கிறாங்க. ஈவன் எனக்குமே வந்து 3rd month அண்ட் 5th month அண்ட் ஈவன் 8 monthsலாம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜீன்கான சம் டெஸ்ட்லாம் எடுக்கிறாங்க. அதாவது குழந்தை வயிற்றுக்குள்ள இருக்கும் போதே குழந்தைக்கு வந்து ஏதாவது டிசீஸ் இருக்கா, ஏதாவது ஜெனட்டிக்கல் டிசீசஸ் இருக்கா, அதை வந்து க்யூர் பண்ணுறது, க்யூர் பண்ணுறதுக்குள்ள மெடிசின்லாம் கொடுப்பாங்களாம். ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயம் சொல்கிறாங்க. இந்தியாவில் அப்படி கிடையாது. நான் வந்து பாப்பாவுக்கு வந்து 5 months முடிஞ்சு 6 monthsல ஊருக்கு போயிட்டேன். போயிருக்கும் போதே எனக்கு இவ்வளோ டெஸ்ட்லாம் எடுக்கலை. பட் இங்கே நிறைய 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 டெஸ்ட் எடுக்கிறாங்க.
ரொம்ப அதான் தைராய்டு கூட அப்படிதான் 4.2 4.5 தான் இருக்கு. பட் இந்தியாவில் அப்படின்னா இதுக்கு நான் தனியாக டேப்லெட் சாப்பிடணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பட் இங்கே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக நான் டேப்லெட் சாப்பிட்டு ஆகணும். அதுக்கப்புறமா நான் நிறைய டேப்லெட்ஸ் சாப்பிட்றேன். ஒமேகா த்ரீ தனியாக டேப்லெட், மல்டிவிட்டமின் தனியாக டேப்லெட், கால்சியம் டேப்லெட், அப்புறமா வந்துட்டு அயனுக்கு வந்து நான் சொன்னால அயன் இஷ்யூஸ் இருக்குதுன்னு, ஸோ அயன் சிரப் அப்படி வந்துட்டு நிறைய. ஒரு நாளைக்கு மட்டுமே நான் குறைஞ்சது ஒரு 10 tablets அது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து அயன் டேப்லெட்லாம் வந்து 2 times சாப்பிடணும். அதுக்கப்புறமா வந்து என்னோடய கால்சியம் டேப்லெட் வந்து அகெயின் 2 times சாப்பிடணும். ஸோ இப்படி எல்லாமே டபுள் ட்ரிபிள் அப்படிலாம் இருக்குது. ஸோ அதனால் அப்படி இப்படின்னு நிறைய டேப்லெட்ஸ் இருக்குது. அதுவும் ஒரு நாள் என்னோடய டெய்லி ஒரு டே அதாவது ப்ரெக்னன்சி பீரியடில் ஃப்ரம் மார்னிங்லேருந்து நைட் வரைக்கும் என்ன சாப்பிட்றேன்னு நான் காமிக்கிறேன். அதில் அந்த டேப்லெட்ஸ் என்னென்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறதும் காமிக்கிறேன். ஸோ இதெல்லாம் தான் இன்னி வரைக்கும் 6th month வரைக்கும் நான் கோத்ரூ பண்ணிகிட்ருக்க ஒரு விஷயம். அண்ட் வந்து இங்கே எஸ்பெஷலி துபாயில் வந்துட்டு டெலிவரி பண்ணும்போது ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க ஹாஸ்பிட்டல்ஸில். குழந்தை வந்து நம்ம டேக் கேர் பண்ணோம் அப்படின்னு அவசியம் இல்லை, அவங்களே டேக் கேர் பண்ணிப்பாங்க ஹாஸ்பிட்டல் இருக்கிற வரைக்கும். ஸோ வந்து அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் நான் வந்து இங்கே டெலிவர் பண்ணோம் அப்படின்னு நினைக்கிறதுக்கு மெயின் காரணம். இங்கே திரும்ப நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைய கேர் பண்ணுறதோ இல்லை நம்மளை நாம் கேர் பண்ணிக்கிறதோலாம் பண்ணிக்கணும். ஸோ ஐ ஹோப் நான் அதை மேனேஜ் பண்ணிடுவேன் நான் நம்புகிறேன். ஸோ பார்க்கலாம். இதுதான் இப்போதைய கரண்ட் சிச்சுவேஷன். அண்ட் வந்து என்னோடய ட்ரெஸ், இது ஒன் ஆஃப் த ட்ரெஸ் இது. ஸோ இந்த ப்ரெக்னன்சி பீரியட் ப்ளஸ் மெட்டர்னிட்டி பீரியடுக்கும் சேர்த்து நான் கொஞ்சம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அதுவும் ஒரு தனி வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன், என்னென்ன ட்ரெஸ்ஸஸ் நான் வந்து வாங்கியிருக்கேன். அண்ட் வந்து இதில் சில ஆல்ட்ரேஷனும் பண்ணுறதா இருக்கேன். ஸோ அது என்ன ஆல்ட்ரேஷன், நான் ஏன் ஆல்ட்ரேஷன் அதுக்கப்புறமா பண்ணுறேன், இது எல்லாமே அந்த வீடியோவில் உங்களுக்கு நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் நான் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் என்னோடய ப்ரெக்னென்சி வந்துட்டு எல்லாம் வந்து ஹாப்பியாக இருக்கணும் அப்படிலாமே சொல்லுவாங்க. பட் என்னவோ தெரியல, இந்த ப்ரெக்னன்சி பீரியட் எனக்கு நிறைய ஃபேமிலியிலேருந்து வெளியிலேருந்து அப்படி நிறைய ப்ரெஷர் எல்லாமே இந்த ப்ரெக்னன்சி பீரியட் நான் ஃபேஸ் பண்ணுறேன். ஈவன் என் பாப்பா வயதில் இருக்கும்போது கூட நான் இவ்வளோ இஷ்யூஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணல. பட் இந்த குழந்தைக்கு என்னன்னு தெரியல, நிறைய இஷ்யூஸ்லாம் வந்து பை டிஃபால்ட்டாகவே வருது. அண்ட் நிறைய வாட்டி ட்ராவல் பண்ணியிருக்கேன், அதை முக்கியமாக சொல்லணும்னு நினச்சேன். அண்ட் என்னோடய 3 months வந்து என்னோடய பிரதரோட மேரேஜுக்காக வந்துட்டு நான் இந்தியா போயிட்டேன். இந்தியா போய்ட்டும் அங்கேயும் வந்துட்டு ரெஸ்ட்லாம் எடுக்க முடியல, நிறைய ஃபார்மாலிட்டிஸ் இருக்கும்ல. ஸோ அதுக்காக எல்லாமே சுற்றி அலைஞ்சு பயங்கரமாக டேமேஜ் பண்ணிவிட்டேன். அண்ட் அதையும் நான் சொல்லணும்னு நினச்சேன், தயவு செஞ்சு கன்சீவாக இருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. ஆஸ் பர் யுவர் ஹெல்த் கண்டிஷன், நீங்கள் வந்து உங்கள் ஹெல்த் ஓகேவாக இருக்குன்னா ஃபைன், அதை பொறுத்து நீங்கள் ட்ராவல் பண்ணுறதோ இல்லை வந்துட்டு ஹெவியாக ஒர்க் பண்ணுறதோ இருக்கலாம். பட் வந்து உங்களோட ஹெல்த் கண்டிஷன் மோசமாக இருக்குது என்ன மாதிரி அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணாதீங்க. அண்ட் வந்து ரொம்ப ஹெவியாகவும் ஒர்க் பண்ணாதீங்க. அப்படி பண்ணதுனால எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா, பெல்விக் போன் இருக்குல்ல, இடுப்பு எலும்புன்னு சொல்லுவோம்ல, ஸோ அந்த இடுப்பு எலும்பு வந்து இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னா அது வந்து டில்ட் ஆகிட்டு இப்படி இருக்கணும், இப்படி ஜாயின் இப்படி ஜாயின் பண்ணியிருக்காது, இப்படி கொஞ்சம் கேப் போட்டு இருக்கும். ஸோ இது வந்து இப்படி இருக்க வேண்டிய என்னோடய பெல்விக் போன் வந்து இப்படி லைட்டாக டில்ட் ஆயிருக்கு, லைக் இப்படி டில்ட் ஆயிருக்கு. ஸோ எனக்கு வந்து அதனால் என்னென்ன இஷ்யூஸ்னால் நிறைய இஷ்யூஸ் ஆக்சுவலி. அதனால் வந்து ஒழுங்காக தூங்க முடியாது, பெட்டில் வந்து புரண்டு படுக்கவே முடியாது. லெஃப்டில் படுத்துட்டு நான் வந்து மறுபடியும் ரைட்டில் படுக்கணும் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்படுவேன். ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணி காலை வச்சு புஷ் பண்ணி தான் என்னால் வந்து ரைட் சைடு வந்து டர்ன் பண்ண முடியுது. இதுவும் அகெயின் டாக்டர்கிட்ட செக் பண்ணப்போ அவங்க வந்து சொன்னது, நீங்கள் 2 times ட்ராவல் பண்ணியிருக்கீங்க. அண்ட் என்னோடய பிரதர் மேரேஜ் முடிஞ்சு நான் அகெயின் துபாய்க்கு வந்துட்டேன், மறுபடியும் திருச்சிக்கு ட்ராவல் பண்ணேன் என் ஹஸ்பண்டோட ஊருக்கு. ஸோ நிறைய ட்ராவல், நிறைய ரெஸ்ட்லெஸ்ஸான ஒரு நைட்ஸு, ஸோ வந்து நிறைய ஒர்க்கு. ஸோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சுத்தமாக டேமேஜ் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த மாதிரி நீங்கள் யாராவது இருக்கீங்கன்னா ப்ளீஸ் பண்ணாதீங்க, ரொம்ப அவஸ்தப்படுவீங்க. ஸோ வந்து அது வந்து பெல்விக் போன் வந்துட்டு டில்ட் ஆனதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் ஃபேஸ் பண்ணுறேன். மெயினாக வந்து தூங்கும்போது, அதுக்கப்புறமா வாக் பண்ணும்போது, பயங்கரமாக வாக்கிங்லாம் பண்ண முடியாது, வாக் பண்ணணும்
பட் பண்ண முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷனில் இருக்கேன். ஸோ வந்து இதை வேறு யாரும் பண்ணாதீங்க. அண்ட் வந்து இந்த ப்ராப்ளம் வந்து டெலிவரிக்கு அப்புறம் செட்டில் டவுன் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுவுமே இப்போது வந்து யூட்ரஸ் அண்ட் குழந்தையோட வெயிட் இது எல்லாத்தையும் வந்து கேரி பண்ணுறது வந்து உங்கள் பெல்விக் போன் தான். ஸோ இந்த பெல்விக் போன் இப்போ வந்து கொஞ்சம் டில்ட் ஆயிருக்கு அப்படிங்கிறதுனால டில்ட் ஆனதுக்கு காரணமும் இதுதான். இப்போ நார்மலாக இருந்து நான் ட்ராவல் பண்ணியிருந்தாலோ இவ்வளோ ரெஸ்ட்லெஸ் நைட் இருந்தாலும் கூட பிரச்சனை இருந்திருக்காது. கன்சீவாக இருக்கிறதுனால இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் வந்துருச்சு. ஸோ வந்து டெலிவரி ஆகும்போது இதுவும் நார்மலாகிடும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதை தாண்டி உங்களுக்கும் ஏதாச்சும் டவுட்ஸ்லாம் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். ஏன்னா நான் இப்போ டெய்லி செக்கப் வீக்லி செக்கப் போயிட்டுருக்கேன். போகும்போது கண்டிப்பாக நானும் டாக்டர்கிட்ட கேட்டு இதை உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவேன். ஸோ இங்கே உள்ள டாக்டர் என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம கேட்டுக்கலாம். ஸோ அண்ட் வந்து சொல்லி ஆகணும், என்னோடய டாக்டர் வந்து ஹாஸ்பிட்டல் நேம் சொல்லாமான்னு தெரியல. நான் வந்து செக் பண்ணிவிட்டு அப்படி ஓகே அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கூட நான் லைட்டாக காமிக்கிறேன். என்னோடய டாக்டர் நேம் வந்துட்டு டாக்டர் ஷீலா மெக்வர். ரொம்ப நல்ல டாக்டர், என்ன சொல்ல, ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டாக்டர். எனக்கு ரொம்ப பர்சனலி ரொம்ப பிடிக்கும். என்னை வந்து ஒரு பர்சனல் அட்டாச்மெண்ட்டோடு இருப்பாங்க. ஸோ எனக்கு அந்த டாக்டரை விட்டுட்டு போகிறதுக்கு இஷ்டம் இல்லை. பட் ஹாஸ்பிட்டல் அந்தளவுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை எனக்கு. என்னை வந்து நிறைய டெஸ்ட்டு சொல்கிறாங்க, நிறைய என்ன சொல்கிறது, கரெக்டாக வந்துட்டு இன்சூரன்ஸ்க்கு வந்துட்டு இன்ஃபார்ம் ரெக்வஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாமே கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்குது. உங்களுக்கு என்னோடய ஹாஸ்பிட்டல் டீட்டெயில்ஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு ஹாஸ்பிட்டல் எப்படி இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் போகலாமா வேணாமா, இல்லை வந்து அந்த போகலாமா வேணாமாங்கிறத விட ஃபீட்பேக், ஓகேங்களா, அந்த ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபீட்பேக் கேட்டிங்க அப்படின்னா நான் உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக அதையும் நான் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போ இல்லை, டெலிவரிலாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா அந்த ஹாஸ்பிட்டல் எப்படி நல்லா பார்த்துக்கிட்டாங்களா, எப்படி இருந்துச்சு, நீங்கள் வந்து உங்களுக்கு டெலிவரி பண்ணோம் அப்படின்னு நினச்சிங்கன்னா பண்ணலாமா வேணாமா, இதை பற்றி எல்லாமே நான் சொல்கிறேன். அண்ட் என்னோட டெலிவரி சார்ஜ், டெலிவரி முடிஞ்சதுக்கு அப்புறம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணோம், அதை பற்றியும் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் வந்து அதை பற்றியும் வீடியோ போடுறேன். ஸோ ஐ திங்க் சொல்லணும்னு நினச்சதெல்லாம் சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு என்னோட வீடியோஸ் பிடிச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை.